ரக்ஷயா. ஸோ இன்னைக்கு ஷோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம், ஷார்ட் ஃபேக்ட். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்க ஒரு ஃபேக்டான விஷயத்தை பற்றி தாங்க இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான ஷோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக போக போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம ஷோக்குள்ளார போகலாம். நம்ம ஷோவில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது உங்களுடைய வலது கண்ணிலையும் சோகமாக இருக்கும் போது இடது கண்ணிலையும் கண்ணீர் வருமா, நீங்கள் அழும் போது உங்களுடைய ரெண்டு கண்ணிலையுமே கண்ணீர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தமா. நமக்கு தெரிஞ்சுனா அழுக பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடம் பொருள் தெரியாமல் எல்லாத்துலேயும் உட்காந்து அழுகுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தான் அழுகுது வெளிலவே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கதவு பூட்டி உள்ளே உட்காந்து அழுவாங்க. மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேட்டகரி என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் எண்ணி கழுதிருக்கேன், நான் எல்லாம் எப்பவுமே நாலு பேர் அளவுச்சு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன ஃபேக்ட் என்னைக்காச்சும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஃபேக்ட் தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே சில பேருக்கு தோணும், இவெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைக்கிறதுக்கு நம்மளாம் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரில, இவெல்லாம் வந்து நல்லா நம்மக்கிட்ட சிக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சில பேருக்குலாம் என்ன தோணும் பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் நம்ம கூட இன்னும் சுற்றிட்டு இருக்கனால நம்மளாம் இன்னமும் முட்டாமல் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மூணு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க தெரியுமா, சில பேர்லாம் அந்த மூணு கேங்காக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஷோவில் அடுத்ததாக என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக அளவிலான மனசோர்வில் இருக்கும் போது, அதாச்சும் மன வருத்தத்தில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு ரெண்டு சிறப்பான வழிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறது, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த செல்ல பிராணிகளை கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதில் செகண்டாக இருக்க இந்த செல்ல பிராணிகள் கூட நாய் ஜாலியாக அப்படியே லேட்டாக ஜாலியாக அது ஒரு பக்கம் போயிடும், ஆனால் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த உடற்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் எனக்குமே ரொம்ப தூரம். நாளாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் உடற்பயிற்சி செய்யணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, காசை கட்டிட்டு ரெண்டு நாள் ஜிம் ஜிம் போயிட்டு இருந்தார். மூணாவது நாள் ஆள் அட்ரஸே கிடையாது, ஜிம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஷோவோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாச்சும் சிரிக்கணும், அப்படி சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையை வந்து அதிக அளவில் மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில பேர்லாம் வெறப்பாக இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, சிரிப்புக்கு ஸ்பெல்லிங்னா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படியே வெறப்பாக இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, சும்மா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது வந்து அதிக அளவில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான விஷயம், கம்மியாக இருந்தாலுமே ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா சில பேர் வெறப்பாக இருப்பாங்க, நமக்கே பார்க்கும் போது அவ்வளோ கோபமாக அப்படியே பயமாக இருக்கும், கோவம் இல்லை சாரி பயமாக இருக்கும், அந்தளவுக்கு பயமாக இருக்கும், அவங்க வந்து சிரிக்காமல் அப்படியே வெறப்பாகவே திரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சிரித்து வாழ பழகுங்கள். நம்ம ஷோவோட லாஸ்ட் ஃபேக்ட், அதையும் லாஸ்ட்னோட எல்லாருமே ஜாலியாக இருக்கும், ஐயோ ஷோ முடிய போது கிளம்பி கிளம்புன்ற மாதிரி. ஸோ நம்ம ஷோவில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை சராசரியாக 70% ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரியுமா, ஆனால் அதை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்குமா. நான் கூட எங்கள் ஸ்கூலெல்லாம் பண்ணுவேன், எங்கள் டீச்சர் வந்துருக்கிறது நல்லாவே தெரியும், அன்றைக்கி டெஸ்ட் இருக்கும், அவங்க ஒரு டெஸ்ட் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் டைம்ல டீச்சர் வரக்கூடாது வரக்கூடாது, ஆனால் வந்திருப்பாங்க, அவங்க எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துருப்பேன், ஆனால் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்றைக்குமே எனக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், ரீடேக்கே பண்ண மாட்டேன், 10 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிருவேன், நடக்காதுன்னு தெரியும், அது மாதிரி சொல்லி திரிஞ்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி என் மூலம் மட்டும் இல்லைங்க, மற்றபடி எல்லார் மூலியமே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்தா 70% தினமே நினச்சிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கான ஃபேக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்டோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களிலான் ரக்ஷயா. பாய் பாய், டாட்டா.